இன்றைக்கு இரவு நாம் ஒரு விசேஷமான பண்டிகையின் நாட்களிலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு இரவு அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக பாடல்களை நீங்கள் கேட்டாலும், இங்கே அநேக நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் கொடுத்தாலும், எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ பேருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நம்ம நாட்டில் கூட பெரிய தலைவர்கள், தேச தலைவர்கள், இவங்களுடைய பிறந்த நாளை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். இயேசுவின் பிறப்பில் மாத்திரம் என்ன விசேஷம் என்கிற கேள்வியை நாம் யோசிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த பூமியில் பிறந்தார்கள், ராஜாக்கள் பிறந்தார்கள், தேச தலைவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் எல்லாம் பிறந்த பொழுது இந்த பூமியிலே சரித்திரம் மாற்றப்படவில்லை. ஆனால் இயேசு பிறந்த பொழுது மட்டும்தான் இந்த பூமியின் சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. கிமு என்று சொல்லுகிறோம், கிபி என்று சொல்லுகிறோம். 2017 கிபி. கிமு என்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிபி என்றால் கிறிஸ்துவுக்கு பின். Before Christ and Anno Domini AD is the year of the Lord. சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்டாக்குவதற்காக பிறந்தார். பாருங்க, இயேசு பிறந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள் எல்லாம் சைப்பருக்கு வந்து அதிலிருந்து புதிய ஒரு ஆரம்பம் தொடங்கினது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அந்த காரியத்தை பூமியிலே செய்தார். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் வரும் பொழுது, அதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தின் பாதையா இருந்தாலும், என் ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பிலே ரொம்ப விசேஷமான காரியம் என்னவென்றால், வெளிச்சம், லைட். நீங்கள் இந்த சிறு பிள்ளைகள் வந்து இங்கே நமக்காக இயேசு பிறந்த பொழுது எப்படி இருந்தது என்கிற மேஞ்சர் சீன், நேட்டிவிட்டி சீனை அவர்கள் போட்டு காண்பித்தார்கள். அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தூதன் இரவு நேரத்திலே அந்த மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்தில் வருகிறார். இரவு நேரம், அந்த இரவுல தான் ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் காலையில கூட பிறந்திருக்கலாம், மத்தியானம் பிறந்திருக்கலாம், சாயங்காலம் பிறந்திருக்கலாம். ஆனால் இரவில் பிறக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். ஏன்? Why did Jesus choose to be born right in the night? காரணம் உண்டு. இந்த உலகத்திலே மனிதர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது. அந்த இருள் மாறும்படியாக ஒளியாய் இந்த பூமியிலே இயேசு தோன்றும்படியாக தான் அடையாளமாக இரவு நேரத்திலே அவர் பிறந்தார். இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பகல் வேளையில போய் ஆடு மேய்ப்பாங்க, நைட்டில் ஒரு இடத்துல மடக்கி அந்த மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். காரணம், அங்கெல்லாம் காட்டு மிருகங்கள் வரும், சிங்கம் வரும், ஓநாய்கள் வரும். இவைகளை எல்லாம் விட்டு இவைகளிலிருந்து தங்கள்
ஆடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு பெரிய தூதன் வந்து தோன்றி அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்கன்னு சொன்னார். கவனிங்க, அந்த தூதன் தோன்றினப்ப பெரிய பிரைட்டா பிரகாசமா லைட் வந்துச்சான். இயேசு பிறந்தது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சரித்திரமா இருக்கிறது, கதை அல்ல, சரித்திரம், உண்மை சம்பவம். ஆகையினால்தான் சரித்திரத்தில் ரெண்டாக பிளக்கும்படியாக பிரிக்கும்படியான ஒரு பெரிய காரியத்தை இயேசு செய்தார். அந்த பிரகாசமான ஒரு தூதன் மெய்ப்பர்களிடத்தில் தோன்றி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக. இயேசு என்னும் இரட்சகர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னான் அந்த தூதன். அந்த இருட்டில் இருந்த மெய்ப்பர்கள், இது மாதிரி லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, டியூப் லைட் கிடையாது, ஹாலஜன் கிடையாது, எந்த லைட்டுமே கிடையாது. இருட்டில் இருந்த அந்த மெய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அதனால்தான் கிறிஸ்மஸ் என்றாலே வெளிச்சம், ஒரு பெரிய பிரகாசம் வந்தது. அந்த தூதன் அவர்களை பார்த்து சொன்னான், பயப்படாதீங்க, இரட்சகர் பிறந்துட்டார். இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து காப்பாற்றுகிறவர் தான் இரட்சகர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அல்லது அடிப்படை பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் பாவம். மனுஷனுக்கு பல பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, மனுஷனுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர், ரூட் காஸ், ஒரு பிரச்சனை, அது பேர் தான் பாவம். பாவம் என்றால் என்னன்னா, எதை செய்யணும்னு கடவுள் சொல்லியிருக்காரோ அதை செய்யாம விடுறது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன், பொறாமை, ஜெலசி, என்வி, இந்த பொறாமைன்ற ஒரு பிரச்சனை, இது ஒரு பாவம். இந்த பாவம்ன்றது எங்க இருக்குதுன்னா, வெளியில் நம்ம பார்க்க முடியும், மனசுக்குள்ளார இருதயத்துல தான் இருக்கு இந்த பாவம். பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளார இருக்கும்போது முதலாவது அவன் சந்தோஷமாய் நிம்மதியா இருக்க முடியாது. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க என்னைக்குமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பொறாமை இருக்கும்போது அதனால ரெண்டு பேருக்குள்ளார சண்டை வரும். பொறாமை இருந்தா அடுத்தது ரெண்டு குடும்பங்களுக்குள்ளார சண்டை வரும். பொறாமை இருந்தால் ரெண்டு பக்கத்து வீடு கூட சண்டை வரும். பொறாமை இருந்தால் ரெண்டு பக்கத்து ஊருக்குள்ளார சண்டை வரும். பொறாமை இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு தேசங்களுக்குள்ளார கூட சண்டை. பாத்தீங்களா, இந்த பொறாமைன்ற ஒரு காரியம், அதாவது பாவம், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. இது போல இந்த பாவத்தில் பல விதங்கள் இருக்கிறது. பேராசை, ஓ எவ்வளவு கொடூரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தங்களுக்காக அநீதியான முறையிலே பணத்தின் மேல் ஆசை, அதனால அநீதியான முறையிலே அவர்கள் பணத்தை மோசடி செய்து சம்பாதிக்கிறார்கள். வழக்கு மன்றங்கள் கூட அவர்களை மன்னித்து வெளியே விடுகிறது. எவ்வளவு கொடூரமான ஒரு காலங்கள், மனிதனுக்குள்ள இருக்கிற பேராசை. வேற என்ன, மனுஷனுக்குள்ளார வேற என்ன இருக்கு? மற்றவங்க மேல கசப்பு, பாவ இச்சைகள், இதெல்லாம் பாவம். இந்த பாவம் ஒரு மனிதனை இருட்டிலே வைத்திருக்கிறது. ஆனால் இந்த இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு வந்தார். இயேசு எப்படி
மனுஷனை இருட்டிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். மனிதர் செய்கிற அவ்வளவு பாவங்களையும் கவனிங்க, இந்த பாவம் அத்தனையையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த பாவத்திற்கான தண்டனை வழக்கு மன்றம் ஒருத்தவனை குற்றவாளி, குற்றவாளியே குற்றவாளி இல்லைன்னு வெளியே விட்டுறலாம், ஆனா அவன் மனசாட்சி அவனை வாதிக்கும். ஆனால் இயேசு எல்லா மனிதனுடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை அனுபவிக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார் நமக்காக. சகோதரனே சகோதரியே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரிக்கிறார். அவருடைய தூய்மையான இரத்தத்தினால் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் மன்னிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த பாவ இருட்டு, இந்த பாவ இருட்டை சுத்தம் பண்றதுக்கு உலகத்தில் வேற எந்த லைட்டும் கிடையாது, எந்த சோப்பும் கிடையாது. எவ்வளவு ஒரு மனிதன் தர்மம் செய்தாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவன் செய்திருக்கிற பாவம் அவனுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும், இருள் அவனை குத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை தன் உள்ளத்தில் அழைக்கும் போது எல்லா மனிதர்களுக்காகவும் அந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதனால் அவர் உள்ளத்தில் வர்றாரு, அந்த பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவுகிறார். அந்த மனிதனுடைய இருதயம் தூய்மையாய் மாறுகிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். பாருங்க, இந்த லைட்டுக்கு இருக்கிற ஒரு பவர் என்னன்னா, ஒரு இருட்டு ரூம்குள்ள போறீங்க, லைட்டை ஆன் பண்றீங்க, சுவிட்ச் ஆன் பண்றீங்க, லைட்டு எரிஞ்ச உடனே இருட்டு தானா அந்த இடத்த விட்டு போயிருது. இருட்டை நம்ம தனியா விரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும்போது அவன் உள்ளத்துல இருக்கிற பாவம் என்கிற இருள் அவனை விட்டு போகுது. அதனால்தான் அந்த மெய்ப்பர்களுக்கு ரட்சகர் பிறந்தார். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பிறந்த பொழுது சில ஞானிகள் அவரை பார்க்கும்படியாக ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவிலிருந்து அந்த காலத்தில் பைக் இல்லை, கார் இல்லை, ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ஃப்ளைட் இல்லை, நடந்து வந்திருப்பாங்க. இல்லை ஏதாவது கழுத மேலேயோ ஒட்டகத்து மேலேயோ குதிரை மேலே ஏறிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எதை பார்த்து வந்தார்கள் என்றால், வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வந்து சேருகிறார்கள். வந்து அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு அரசனிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா உங்க ஊர்ல தான் இயேசு பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறார், அவரை நாங்க பார்க்கணும், ஏன்னா அவர் உலகத்துக்கே சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், அவரை நாங்க பார்க்கணும். அந்த ராஜா சொல்லிட்டான், எனக்கு தெரியாது. அப்ப அவங்க மனசு ரொம்ப வேதனையோட, மனசுல துக்கத்தோட அவர்கள் அந்த ராஜாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது, அவங்க எந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்களோ, பல மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்த நட்சத்திரம் மீண்டும் அவர்களுக்கு உதிக்கிறது. அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி இயேசு இருந்த வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். பாருங்க, இரவுல தான் அந்த நட்சத்திரமும் உதிச்சிச்சு, ஏன்னா பகல்ல வந்து நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியாது. அவங்க நட்சத்திரம் பார்த்தாங்கன்னா இரவுல தான் பார்த்துருக்கணும், நட்சத்திரம் அவங்களை வழி நடத்துச்சுன்னா நைட்ல தான் வழி நடத்திருக்கணும். வெளிச்சம் ஒளி, இயேசு நமக்கு இருளிலே ஒளியாயிருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? பாவம் என்கிற இருளிலே இருந்து விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நம்பிக்கை இழக்கிற சில சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லுகிறான். ஒருவேளை டாக்டர் உங்க பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை பார்த்துட்டு இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை ஒரு மனுஷன் இழந்து போகிறான். நான் எப்படி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரப்போறேன்,
சில பிரச்சனைகள் பயங்கரமான மனிதனால் தீர்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் பொழுது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன்? ஒரு மனிதன் திகைக்கிறான், நம்பிக்கை இழக்கிறான். அந்த ஞானிகள் கூட அன்றைக்கு நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரம் யார்? இயேசு சொன்னார், நானே விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். ஐ ஆம் தி பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார். அந்த நட்சத்திரம் அவங்களை கைட் பண்ணி வழி நடத்தி இயேசு இருந்த வீட்டுக்கு கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வசனம் சொல்லுது, அவங்க அந்த அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க பெரிய சந்தோஷப்பட்டாங்க. அது வழி நடத்தினது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இரவுல நீங்க வந்திருக்கலாம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார், நாங்கள் இருக்கிற பகுதியில அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வயதான தாயார். எதனால இறந்தார்கள் என்று சொல்லினேன். அவங்கள் விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, திரும்ப ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு டாக்டர் சொன்ன உடனே பயந்துட்டாங்க. பயந்த உடனே அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் இருந்து செத்து போயிட்டாங்க. ஏன் பயம்? அந்த பயம் அவ்வளவு பயங்கரமானது பாருங்க. ஒரு மனுஷன் உயிரையே எடுத்துருது. நம்பிக்கை இல்லை என்று ஒரு மனிதன் தெரியும் பொழுது அவன் மனம் உடைந்து போகிறான். அன்றைக்கு அந்த ஞானிகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வியோடு இருந்தப்ப இயேசு அவர்களுக்கு வழி நடத்துகிற நட்சத்திரமாய் வந்தார். இன்றைக்கும் அவர் மாறவில்லை. இன்றைக்கும் அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இயேசுவால எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும்? அவருடைய வாழ்க்கை தான் அதுக்கு சாட்சி. இன்றைக்கு இரவு கதையை சொல்லவில்லை, சரித்திரத்தை சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தது மாத்திரமல்ல, அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் முன்னையே சொல்லியிருந்தார், மூன்றாம் நாளிலே நான் மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி. மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பினார். ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்குன்னா இந்த பூமியில, அது இயேசுவின் கல்லறையாயிருக்கிறது. விசுவாசிங்க, நான் சொன்னது கேட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் எழும்பினது மூலமாக அவர் நமக்கு சொன்னது என்னவென்றால், உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்தாலும் திரும்ப ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இரவு அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைனா எப்படியும் பாஸ் பண்ணிடுவீங்க, எப்படியும் பொழைச்சுப்பாங்க, எப்படி அந்த பிரச்சனை இந்த விடுதலை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி சொல்றது மாத்திரம் இல்ல, இயேசு தன் வாழ்க்கையிலே அவர் மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததினால் இன்றைக்கு அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைப்பீர்கள் என்றால், எப்பேற்பட்ட நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார். போன வருஷம் இதே மாதிரி மாதத்தில் இதே மாதிரி ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்தினோம். அந்த மீட்டிங் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரன் அதிலே வந்து பங்கெடுத்தார். அவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு மத்திய அரசு வேலையில இருந்து வீடு கட்ட போய் கடன் வாங்கி சில கடன்கள்ல போய் தெரியாம மாட்டி அவர் இங்கே வந்த பொழுது அவருடைய நிலைமை எப்படி என்றால், அவர் கையை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு எல்லாமே போயிருச்சு. கையில இருந்த பைக் போயிருச்சு, கையில இருந்த கார் போயிருச்சு, வீடும் போயிருச்சு. அந்த வீட்டில் அவங்க குடியில்லை. அவருடைய மனைவி அவரை விவாகரத்து பண்ண முடிவு எடுத்து விட்டார்கள். ரெண்டு பேரும் வேலை செய்யறவங்க எல்லாமே இழந்து போய்
இந்த இடத்துல வந்து நின்றார். கடைசியான ஜபத்திலே அவர் யாரோ ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாங்க, வந்து நின்றார். அந்த ஜப நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். நான் அவருக்காக ஜபிக்க போனப்ப உடஞ்சி தேம்பி 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 அழுதார். அவருக்காக ஜபித்தேன். இயேசு சொன்னார், இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, கார் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பிரார்த்தனை ஆராதனைகள் இதே மாதிரி நடக்கும். வரையூர்ல எங்க ஆராதனை நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரோட வாக்கு கொடுப்பார். அந்த வாக்கை அவர் நம்பி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு. சில மாதங்கள் ஆனது, ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். எதையெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றாக திரும்ப அவருக்கு வர ஆரம்பித்தது. கார் போயிடுச்சு, கார் வந்துச்சு. டூ வீலர் போனது, டூ வீலர் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவருடைய குடும்பம், இந்த மனைவியும் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, விவாகரத்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மனைவியும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அவங்க சர்ச்சிலே வந்து அவரையும் மன்னித்து ஆண்டவரிடத்தில் அவங்களும் மன்னிப்பு கேட்டு ஒரே குடும்பமாய் மாறினார்கள். இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போயிருக்க வேண்டிய ஒரு குடும்பம் இன்னைக்கு உயிரோட ஆண்டவர் ஆசீர்வாதத்தோட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவங்க எழுப்பி நிற்கிறீங்களா? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் அந்த குடும்பம் தான். இயேசு அவர்களுக்கு நம்பிக்கை தந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. உட்கார்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த அதே இயேசு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருளை நீக்கும் வெளிச்சமாக இயேசு இந்த பூமியில வந்தார். எவ்வளவு பாவ மனுஷனையும் அவர் உள்ளத்துல கூப்பிடும் போது வந்து தூய்மையாக்குவார். எவ்வளவு நம்பிக்கை இழந்த மனுஷனுக்கும் உள்ளத்துல வந்து நம்பிக்கையை தருவார். இன்றைக்கு இரவு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடுவோம். உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பல கஷ்டங்களோடு இன்றைக்கு இரவு நீங்க வந்திருக்கலாம். என் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, கூட வேலை செய்றவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நினைச்சு வந்தீங்க. ஆனா இன்றைக்கு இங்க உங்களை கூட்டிட்டு வந்தது இயேசு. இங்க வந்து நீங்க கேட்க கேட்க உங்க மனசுல ஒரு வேதனையோட நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில இந்த இருட்டு மாறாதா, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த இருட்டு மாறாதா, என் பிள்ளைங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை மாறாதா, என் கணவருக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்கம் மாறாதா, என் கணவருக்கு இருக்கிற இந்த வியாதி மாறாதா, எங்க குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்க. இயேசுதான் ஒளியாயிருக்கிறார். அந்த விடிவு காலத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பிறந்த அதே இயேசு இங்கே இன்றைக்கு இரவு நம் நடுவில் வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுக்காக நான் செவித்து விட்டு இன்னைக்கு மாலையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் செவித்து நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த இடத்துல யாரெல்லாம்
என்னுடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவர் வர வேண்டும். என் உள்ளத்திலே இருக்கிற அந்த இருள் மாற வேண்டும். எனக்குள்ளே என் வாழ்க்கையிலே ஒரு ஒளி, ஒரு ஒளிமயமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்றீங்களோ, உங்களுக்காக இப்ப நான் பிரார்த்தனை செய்ய ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழும்பி நிற்கும்படியாய் கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக அவர் உள்ளம் முருகுகிறது. உங்களுக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள். இயேசு உங்களை பார்க்கிறார். உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் அவருக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், யாரோ ஒருவர் இன்னைக்கு இரவு வருவாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டு வருவாங்கன்னா, செத்தே போறேன், நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட வருவாங்க அப்படின்னு இயேசு சொன்னார். ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்க விரும்புறேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இரவு அப்படி மனசு உடஞ்ச நிலையில இந்த இடத்துல வந்திருக்கிற நபர், உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். Oh my God, Jesus. இயேசு உங்க மனசை இன்னைக்கு சுகப்படுத்துவார். நீங்க சாக வேணாம். உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி செத்தார், உயிர் கொடுத்தார். உங்களுக்கு வாழ்க்கையை அவர் தருவார். சகோதரனே, சகோதரியே, இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். நிற்கிறவர்கள் எல்லாரும் இந்த சரணத்தை நான் பாடும்போது அப்படியே நீங்க முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரே லைனா நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அப்படியே முன்னாடி வாங்க. ரட்சக வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, இம்மானுவேல் தேவன்னம்போடு, இம்மானுவேல் தேவன்னம்போடு, இம்மானுவேல் தேவன்னம்போடு. ஆறுகள் நாம் கடக்கையில், அக்கினியில் நாம் நடக்கையில், ஆறுகள் நாம் கடக்கையில், அக்கினியில் நாம் நடக்கையில், எனை சுமந்து கற்று நிஸ்வர் என்னோடு, இறையேசு என்னோடு, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்ம கூட இருக்கார். மனிதர்கள் நம்மளை ஒரு நாள் கைவிட்டுருவாங்க,
அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு நாள் நம்மளை விட்டு போயிருவாங்க. ஆனா இயேசு ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே மாட்டார். உங்க மனசுல நீங்க எவ்வளவு கஷ்டங்களோட இந்த இடத்துல வந்திருக்கலாம், எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். நீங்க ஒன்னே ஒண்ணு சொன்னா போதும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா. நீங்க யாரா இருக்கலாம், இந்த உலகத்துல படிச்சவங்க படிக்காதவங்க இப்படி எல்லாம் வித்தியாசம் பாக்குறாங்க. ஆனா இயேசு யாரையும் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. ஜாதி மதம் ஏனோ பணக்காரங்க இளைஞர் யாரு கிடையாது, எல்லாரும் வரலாம். இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழும்பி நின்று இந்த பரிசுத்தமான நேரத்துல தயவுசெய்து எழும்பி நின்று இங்க முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்காக ஒரு துளி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்படியா நான் கேட்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். வேற யாராவது மனசுல கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ஓடி வந்துருங்க, தயவு செய்து ஓடி வந்துருங்க. உங்க கஷ்டம் இன்னைக்கு மாறும். நான் உண்மையா சொல்றேன் உங்களுக்கு, உங்க கஷ்டம் மாறும். இந்த குடும்பம் அவங்க கஷ்டத்தை மாற்றின அந்த இயேசு அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்க ஒரு அற்புதத்தோட உங்க வாழ்க்கையே மாறி போய் நீங்க வந்து நிற்பீங்க. இயேசு அற்புதம் செய்வார். இம்மானுவேல் என்ன அர்த்தம்னா கடவுள் நம்ம கூட இருக்கார். இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கலாம், உங்க மனசுல காலியா வந்திருக்கலாம், போகும்போது கடவுளோட நீங்க போகலாம், அவர் உங்க உள்ளத்துல வருவார். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணீரோட ஜெபப்படுங்க. ஒரு நாள் உன் கஷ்டத்தை மாற்றின இயேசு இவர்களையும் நேசிக்கிறார், இவர்களையும் நேசிக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு இவர்களையும் நேசிக்கிறவங்க எல்லாம் கையை குவிச்சு நான் சொல்ற அந்த பிரார்த்தனைய சத்தமா சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, எனக்காக இந்த உலகத்தில் வந்து ஒரு பாலகனாய் பிறந்து நான் செய்த பாவங்களுக்காக தண்டனையை அனுபவித்து இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தீரே, என்னை நேசித்தீரே. நன்றி ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ இருளை நீக்க நீர் வல்லவர், உம்மை நம்புகிறேன். என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்கள், என் கண்ணீர்கள், என் வேதனைகள் எல்லாவற்றையும், என் வாழ்க்கையையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். என் உள்ளத்தில் வந்து என் மனதை தூய்மையாக்கி என்னை ஆசீர்வதித்து என் உள்ளத்திலே வாசம் பண்ணும் உம்முடைய பிள்ளையாக என்னையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் எல்லா கஷ்டங்களையும் நீர் பார்த்து கொள்ளும். என் உள்ளத்தில் உம்மை அன்போடு கூப்பிடுகிறேன். இன்றைக்கே என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காக நன்றி அப்பா. என் கஷ்டத்தை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி அப்பா. ஆமென். அப்படியே கையை குவித்துருங்க, கண்ணை மூடிருங்க. பின்னாடிக்கு எல்லா விசுவாசிகளும் கையை உயர்த்தி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்து நிற்கிற இவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
என்ன கஷ்டங்களோடு என்ன மனவேதனைகளோடு வந்து நிற்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பாவ கட்டுகளில் மாட்டிக்கொண்டு ஐயோ இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை இறங்கும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. அந்த இருள் இவர்களை விட்டு விலகி ஓடுவதாக, விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு விலகி ஓடும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தங்கள் உள்ளத்தில் பல கஷ்டங்களினால் பல கவலைகளினால் பயத்தோடு வந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் பயம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகும்படியாய் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்குவதாக, இந்த பிரச்சனை எப்படி மாற போகிறது என்கிற பயம் நீங்குவதாக, என்னுடைய பிள்ளைகள் கல்யாணம் எப்படி நடக்க போகிறது பயம் மாறுவதாக, என்னுடைய குடும்பம் என்ன செய்ய போகுது என்கிற பயம் மாறுவதாக, மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற நிலை ஆண்டவரே வந்திருக்கிற அந்த சூழ்நிலை மாறுவதாக, வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் இவர்களுக்கு நடப்பதாக, வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையோடு இவர்கள் வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த ஞானிகளை நீர் வழி நடத்தி கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்தீரப்பா. இன்று முதல் இவர்களை நீர் வழி நடத்துவீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னீரே. இவர்கள் வழி ஆண்டவரே இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழி இன்றைக்கு திறக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதம் இவர்களுக்கு நடக்கட்டும். ஒரு வழி திறக்கட்டும். வழி இல்லாத இடத்தில் ஒரு வழி திறக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மனசுல எவ்வளவு கஷ்டங்களோடு இங்க வந்து நிற்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாய் கிடக்கிறேன், இனி நான் என்ன செய்வது என்று வேதனையோடு வருந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கரத்தை அவங்க மேல வைப்பீராக. அவர்களை தொடுவீராக. உம்முடைய கரம் அவர்கள் மேல் இறங்குகிறதை அவர்கள் உணரட்டும் அப்பா. ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும். ஆண்டவரே நீ கூட இருக்கிறதை இந்த நிமிஷம் முதல் அவர்கள் உணர செய்வீராக. இங்கே வந்த அநேகருக்கு இதற்கு முன்பாக அற்புதம் செய்த அதே இயேசு அப்பா, இங்கே வந்திருக்கிற இவர்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நிச்சயமா இந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இப்ப எல்லாரும் மனசு திறந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் 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 சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. பின்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி சோமனுங்க. கரங்களை சட்டி ஆவியில நிரம்பி சோமனுங்க. இவர்களை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு அற்புதம் இவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். சூழ்நிலைகள் மாறுகிறது. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. மன கஷ்டங்கள் நீங்குகிறது. குடும்ப பிரச்சனைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842
0 5 0 9 7 7 9 8 4 2 5 0 9 8 எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org pastormosescris@gmail.com எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.